As a professor, நான் இந்தியா முழுக்க பல பள்ளிகளில் லெக்சர்ஸ் கொடுக்க போயிருக்கேன். And I found SPK Gems School is one of the best in terms of education, infrastructure and above all, discipline. தமிழகத்தின் தலை சிறந்த 10 பள்ளிகளில் SPK Gems ஸ்கூலும் ஒன்று. ஆறாம் வகுப்பில் இருந்தே நீட் IIT போட்டித் தேர்வுகளுக்கான பயிற்சி நாராயணா பள்ளியின் வழி கற்பிக்கப்படுகிறது. பிரம்மாண்டமான ஈகோ ஃப்ரெண்ட்லி கேம்பஸ், ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ், வெல் ஸ்டாக்ட் லைப்ரரி, ஹைடெக் லபோரட்டரிஸ் வித் லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் லைக் வாலிபால், ஹேண்ட்பால், கோகோ, பாஸ்கெட்பால், ஏர் ரைஃபிள் கிளப், ஹார்ஸ் ரைடிங் கிளப்னு நிறைய இருக்கு. இது தமிழர் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் கற்பிக்கும் பள்ளி. ரெகுலர் மற்றும் வீக்கெண்ட் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி வித் ஹைஜீனிக் ஃபுட், பாதுகாப்பான பள்ளி வாகன வசதி உள்ளது. மொத்தத்தில் SPK ஜேம்ஸ் ஸ்கூல் மாணவர்களோட திறமையை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போறாங்க. ஸோ I would recommend only SPK Gems School. குமராபாளையத்தில் இருந்து பஸ் வசதி செய்யப்பட்டுள்ளது. SPK Matriculation Higher Secondary School, SPK Kids School, ஸ்ரீ SPK Public School, கடச்சநல்லூர், ஈரோடு மெயின் ரோட், திருச்செங்கோட், நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட். வணக்கம். செய்திகள் வாசிப்பது ஜோவிகா. நமது SPK மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் சென்ற வாரம் நடைபெற்ற நிகழ்வுகளை சுருக்கமாக காணலாம். 6/10/18 அன்று இன்டர்ஹவுஸ் சார்பாக 1 முதல் 9 வகுப்பு மாணவர்களுக்கான திருக்குறள் ஒப்பித்தல் மற்றும் பேச்சு போட்டிகள் நடைபெற்றன. அப்போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களின் விவரங்கள் பின்வருமாறு. 1 முதல் 3 வகுப்பு மாணவர்களுக்கான திருக்குறள் ஒப்பித்தல் பிரிவில் 2 வகுப்பு மாணவன் ஜி தஷ்வின் முதலிடத்தையும், கே சாந்தி 2 இடத்தையும், 3 வகுப்பு மாணவன் ஜி மிகிலேஷ் மற்றும் 1 வகுப்பு மாணவன் என் தன்வந்த் ஆகியோர் 3 இடத்தையும் பெற்றுள்ளனர். 4 மற்றும் 5 வகுப்பிற்கான திருக்குறள் ஒப்பித்தல் பிரிவில் 4 வகுப்பு மாணவி ஆர் நவனிதா முதலிடத்தையும், 5 வகுப்பு மாணவி எம் சஞ்சனா 2 இடத்தையும், 5 வகுப்பு மாணவிகள் ஆர் பிரீத்தி, இசி திலகசௌந்தரி ஆகியோர் 3 இடத்தையும் பிடித்துள்ளனர். 6 மற்றும் 7 வகுப்பிற்கான திருக்குறள் பேச்சு போட்டியில் 7 வகுப்பு மாணவிகள் ஏ பூஜாஸ்ரீ, எஸ் ககன்யா ஆகியோர் முதலிடத்தையும், 6 வகுப்பு மாணவி எஸ் வி பூஜா 2 இடத்தையும், 7 வகுப்பு மாணவிகள் ஏ என் யாழினி, டி கோபிகாஸ்ரீ 3 இடத்தையும் பிடித்துள்ளனர். 8 மற்றும் 9 வகுப்பிற்கான திருக்குறள் பேச்சு போட்டியில் 9 வகுப்பு மாணவி எஸ் ஞானசுந்தரி முதலிடத்தையும், 8 வகுப்பு மாணவி வி தேவதர்ஷினி 2 இடத்தையும், எஸ் ஹரிணி மற்றும் ஜி வி கனிஷ்கவர்ஷினி ஆகியோர் 3 இடத்தையும் பெற்றுள்ளனர் என்பதை மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வாரம் கெமேலியா அணியினருக்கான தலைப்பு தண்ணீரை சேமிப்போம், வாழ்வை காப்போம் என்பதாகும். இத்தலைப்பை குறித்த விழிப்புணர்வை அவர்கள் வரைபடத்தால் மற்றும் குறுந்தகவல் மூலமாக வெளிப்படுத்தினர். 7/10/18 அன்று திருச்செங்கோடு ASS மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் பிராண யோகா வர்ம ஆராய்ச்சி மையத்தின் சார்பில் மாநில அளவிலான யோகா போட்டிகள் நடைபெற்றன. இப்போட்டியில் நமது SPK மெட்ரிக் பள்ளியை சேர்ந்த மாணவர்கள் எஸ் ஓவியா 5 வகுப்பு, எஸ் எஸ் ஐஸ்வர்யாஸ்ரீ 5 வகுப்பு, எஸ் சங்கமித்ரா 5 வகுப்பு, ஆர் பிரீத்தி 5 வகுப்பு, ஜே ஸ்ரீஹாசினி 5 வகுப்பு, டி ஐ நவீனா 5 வகுப்பு, எம் ஜோஷிதா 7 வகுப்பு ஆகியோர் பங்கேற்று சான்றிதழ் மற்றும் பதக்கங்களை வென்றுள்ளனர். இதில் 2 வகுப்பு மாணவன் எஸ் கிருபாநிதி 3 இடத்தை பெற்றுள்ளார். இம்மாணவனை SPK மெட்ரிக் பள்ளியின் முதல்வர் திரு தனபால் அவர்களும் துணை முதல்வர் திருமதி சம்பூர்ணம் அவர்களும் பாராட்டி வாழ்த்து தெரிவித்தனர். 8/10/18 அன்று வட்டார அளவில் நடைபெற்ற 17 வயதுக்குட்பட்டோருக்கான மாணவியர் பிரிவில் நமது SPK மெட்ரிக் பள்ளியை சார்ந்த மாணவிகள் பேஸ்கெட்பால் மற்றும் பால் பேட்மிண்டன் போட்டியில் முதலிடத்தையும், ஹேண்ட்பால் போட்டியில் 2 இடத்தையும் பிடித்துள்ளனர். 19 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் நமது பள்ளி மாணவிகள் பேஸ்கெட்பால் போட்டியில் முதலிடத்தையும் பிடித்துள்ளனர். வெரோனிகா அணியினருக்கான மாத தலைப்பு கோ கிரீன். அதன் பொருட்டு அவ்வணியினர் மக்காத பிளாஸ்டிக் பாட்டில்களில் செடி வளர்க்கும் முறையினை மாணவர்களுக்கு கற்றுக் கொடுத்தனர்.
இந்நிகழ்ச்சியை ஈரோட்டை சார்ந்த திரு கதிர் அவர்கள் சிறப்பான முறையில் நடத்தினார். அவர் மாணவர்களுக்கு தேர்வு பயம், வேலை திட்டமிடல், எவ்வாறு தேர்வினை எதிர்கொள்வது போன்ற மாணவர்களின் சந்தேகங்களுக்கு விளக்கம் அளித்து மாணவர்கள் தன்னம்பிக்கையுடன் தேர்வினை எதிர்கொள்ள ஊக்கப்படுத்தினார். நமது பள்ளியை சார்ந்த 8ஆம் வகுப்பு மாணவிகள் வி வைஷ்ணவி மற்றும் டி நிகிதா ஆகியோர் தேசிய அளவிலான ஹாக்கி போட்டியில் பங்கேற்பதற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் என்பதை மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். நவராத்திரி பண்டிகையை முன்னிட்டு நமது எஸ்பிகே மெட்ரிக் பள்ளியில் நவராத்திரி கொழு வைக்கப்பட்டுள்ளது. அக்கொழுவிற்கு நாள்தோறும் பூஜைகள் நடைபெற்று வருகின்றன. இதன் மூலம் மாணவர்களுக்கு இப்பண்டிகையின் சிறப்புகள் எடுத்துரைக்கப்பட்டுள்ளன. 2ஆம் பருவ கட்டணத்தை செலுத்தாத பெற்றோர்கள் தங்கள் குழந்தையின் பள்ளி கட்டணத்தை செலுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றன. இச்செய்தியின் ஆங்கில தொகுப்பினை பின்வருமாறு காணலாம். நன்றி. Morning. I'm Shweta of 9th Rose and I'm here to give a brief information about the happenings of our school. Inter-house competition on Thirukkural recitation and oratorical competition was conducted on 6-10-2018 for the students of 1 to 9th standard. The participants took part with great enthusiasm. The winners of the competitions are as follows. In the category of 1 to 3rd standard, G. Dashwin of 2nd standard secured the first place, K.K. Shanti secured the second place and G. Migilesh of 3rd standard and N. Tanmant of 1st standard secured the third place. Great enthusiasm. The winners of the competitions are as follows. In the category of 1 to 3rd standard, G. Dashwin of 2nd standard secured the first place, K.K. Shanti secured the second place and G. Migilesh of 3rd standard and N. Tanmant of 1st standard secured the third place. In the category of 4th and 5th standard, R. Navanita of 4th standard won the first place, M. Sanjana of 5th standard won the second place and R. Preeti and E.C. Tilakasoundari of 5th standard won the third place. The winners of Thirukkural oratorical competition for the 6th and 7th standard category are as follows. A. Poojashri and S. Kaganya of 7th standard won the first place, S. V. Pooja of 6th standard won the second place and A. N. Yalini and T. Gopika Shri of 7th standard won the third place. The winners of the 8th and 9th standard category are as follows. S. Jnanasundari of 9th standard secured the first place, V. Devadashini of 8th standard secured the second place, S. Harini and G. V. Kanishka Varshini of 8th standard secured the third place. A hearty congratulations to the winners. The weekly topic for Camellia House is Save Water, Save Life. Awareness on the topic was created by displaying charts and short messages. State level yoga competition was conducted on 7-10-2018 by Prana Yoga Verma Research Center at ASS Matric High Secondary School. The students of SPK Matric High Secondary School, namely S. Ovia, SS Aishwarya Shri, R. Preeti, S. Sangamitra, J. Srihasini and T. I. Naveena of 5th standard, S. P. Shalini and R. S. Rubashri of 6th standard and M. Joshita of 7th standard participated and won the medals and certificates. S. Kribanidhi of 2nd standard won 2nd place. The principal Mr. Dhanapal and the vice principal Mrs. Sampurnam appreciated and congratulated them. Zonal level matches for the category under 17 girls was conducted on 8-10-2018. Our school girls participated and won first place in basketball and ball badminton and secured second place in handball. Similarly, in the category under 19 girls, our school secured first place in basketball. Monthly topic for Veronica House is Go Green. The children were taught how to grow plants in non-biodegradable plastic bottles. Motivational class was conducted for the students of 10th, 11th and 12th on 10-10-2018. The program was organized by Mr. A.S. Prabhu for the improvement of the students. The motivational class was conducted by Mr. Kadir in an excellent manner. The children were explained how to overcome exam fear, planning schedule, etc. and good guidance was given to the students to approach life with a positive attitude. B. Vaishnavi and D. Nikita of 8th standard were participated in national level hockey competition.
Our school celebrated Navaratri festival for this week. Through this celebration, students should know about importance of Navaratri festival. The parents who have not paid their children's second term fees are requested to pay the fees as early as possible. That's all for this week's news. Catch you later with some more interesting happenings of our school. Until then, this is Shweta signing off.